Hi friends, welcome to Kyle Home. இன்னைக்கு நம்ம கேரட் அல்வா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் சேனல் பாக்குறீங்கனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ கேரட் அல்வா பண்றதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்றேன். 1 கிலோ கேரட் தொலி சீவி துருவி வச்சிருக்கேன். மில்க் 1/2 லிட்டர், sugar, fresh cream. इतना पाल का मेल आड़ वर फ्रिज स्टोर पड़ी वचरने ऐलका पउडर मुंदिरि कुकुम्बर सीड्स ड्राई फ्रूट्स बादाम पिस्ता एपड़ी पड़ला पाप स्पून न नै हीट आगे नीट आंद्रि नाम फ्राई पनी एड़ुत्तुक्कलाम मुंद्रि फ्राई पनी एड़ताची इदिले कैरेट கொஞ்சம் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கிடுங்க அந்த நெய்லே பாருங்க நெய்ல லைட்டா வசக்கிடணும் அதுக்கு அப்புறமா இதல பால் ஆட் பண்றேன் பாருங்க 1/2 லிட்டர் மில்க் இதல ஆட் பண்ணிட்டோம் நாம இது வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும் இந்த கேரட் பால்லயே நல்ல வெந்துரும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சிருவோம் அப்படியே அடுப்பு ஸ்லிம்ல வச்சிடுங்க ஓகே 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம வெந்துச்சான்னு பாப்போம் इन कुछ वेवन इन पद नाम वो कैरट ना वंदा कैरट अलवा टेस्टा इत वो कुर वा और मूणु विसिल वेल सीकर मुड़ज नहीं बॉल पड़ना करेक्टा हाफ एन हवर आगे कैरट वंदरचान पापो வெந்திருச்சு கேரட் இதல sugar ஆட் பண்ணிக்கிடுவோம் ஒரு 5 நிமிஷம் வைப்போம் sugar போட்டுட்டு இனி அடுப்பு ஹைல வச்சிடுங்க பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு இதல ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு அந்த பால் எல்லாமே வத்தும் இனி மூடி எல்லாம் வைக்கவேண்டாம் நீங்க இப்படியே கொஞ்சம் பாயில் பண்ணிக்கிடுங்க திக்னஸ் ஆகும் அந்த கேரட் எல்லாமே பாருங்க பால் எல்லாம் வத்தி கொஞ்சம் திக்னஸ் வந்திருச்சு பாருங்க இதுல முந்திரி நம்ம வறுத்து வச்ச முந்திரி அப்புறமா குக்கும்பர் சீட்ஸ் கொஞ்சமா ஏலக்காய் பொடி
वूल और रे स्पून नूतीटा किंडे अड़प आफ सर्विंग बउल एक सर्विंग बउल एटो इला ड्राई फ्रूट्स कुछ गार्निश पड़ी कैरेट अलवा रेडी।